ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாகிறதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா அதில் போடணும். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே தக்காளி சின்ன சின்ன வெட்டி அதையும் ஃப்ரை ஆக்கிக்கணும். இப்போ தக்காளி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ இது வெந்துருச்சு. இதுக்குள்ள நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போட மறந்துட்டோம். ரெண்டு பூண்டு தட்டி போட்டுக்கலாம். நம்ம இப்போ தட்டு வச்சு மூடிக்கலாம். அப்போ தான் அது சீக்கிரமாக வெந்துடும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கடைசியோடு நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. ரைஸ் தனியாக அடித்தாச்சு. நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் சர்ப்ரைஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். பாய் பாய்.